எபிசோட் 8ல கார்த்திக்ட எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ரம்யாவோட அப்பா விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுதான் உன் அம்மாவோட ஆசையும் அப்படின்னு ரம்யாவோட ஃபேமிலி எல்லாருமே கார்த்திக்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கு விருப்பமே இல்ல. அம்மாவை இழந்த துக்கத்தையே என்னால தாங்கிக்க முடியல, இப்போதைக்கு மேரேஜ் பண்ற ஐடியா இல்லன்னு சொல்லவும் அப்பாக்கு செம்ம கோவம் வந்துருது. வேணும்னே கார்த்திக் கையில காசு இல்லாதத குத்தி காட்டுற மாதிரி, சரி நான் போய் பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு கார்த்திக்கு அடுத்த வாய் சோறு எடுத்து வைக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு எனக்கு வர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா அவங்க யாருமே கண்டுக்கவே இல்ல. இந்த நிலைமையில கார்த்திக பாத்துட்டு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இருந்த மனுஷன், காசு தானே எல்லாரோட மரியாதையும் தீர்மானிக்கதுல. சோ கார்த்திக் சோகமா நின்னுட்டு இருக்கான். ரம்யாக்கு கஷ்டமாகுது. ஏன்னா ரம்யா நிஜமாலுமே கார்த்திக லவ் பண்றா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அப்பாவோட பாசம் அதிகம், அதனால அப்பாவே எதிர்த்து பேச முடியல. சோகமா கார்த்திகே பாத்துட்டு அமைதியாவே இருக்கா. சரியான கடுப்புல வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை மீட் பண்ண போறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே பாஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. அவங்க மேல இருந்த கோவத்துல தைரியமா சௌமியா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுவும் எப்படி சொல்றான், நான் இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுத்தது உன்னதான். சரியான சுயநலவாதி, செல்பிஷான பொண்ணு, பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்ட, திமிர் பிடிச்சவ, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ, கமர்ச்சியை காட்டி என்ன மயக்க ட்ரை பண்ணிருக்க, இப்படி அவன் பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போறான். உன்னை பத்தி ஏகப்பட்டது இப்படி சொல்லலாம், ஆனா ரீசெண்டா என் கண்ணுக்கு நீ ரொம்பவே வேற மாதிரி தெரிஞ்ச. உன்னை முழுசா வெறுத்தனா என்னை அறியாமலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவசரம் இல்ல, பொறுமையை யோசிச்சு சீக்கிரம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவ பாட்டுக்கு நிக்கிறா. ஆக்சுவலா அவளுக்கு கார்த்திக் மேல விருப்பமே இல்ல. இதே இந்த டிராமா வேர்ல்ட்ல இருக்க சௌமியாவா இருந்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்பா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, முழிச்சுட்டே இருக்கா. ஏன்னா இவ இந்த நிலைமையில வர்றதுக்கு இவ்வளவு ஒரு காரணம் தானே. அப்படி இப்படி பேசி இவன மயக்கினதும் ஒரு வகையில நான் தான் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கார்த்திக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், எப்படியோ மனசுல இருக்கிறத சொல்லிட்டோமே அப்படின்னு ஹாப்பியா வெக்கப்பட்டு சிரிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு திருடனை காட்டுறாங்க. அன்னைக்கு ஆனுவல் பார்ட்டியில நடந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால ஒருத்தவன் செக் பண்ணிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் கையில இதே மாதிரியே ஒரு பர்ஸ் இருக்கிறத கவனிக்கிறான். அதை ஜூம் பண்ணி பாக்குறான். அப்புறம் கார்த்தியோட அம்மாவோட பர்ஸ் இவ கிட்ட மாட்டி இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இவ யாருன்னு காட்டல, ஆனா அவன் கையில ஒரு தேல் மாதிரி ஒரு டாட்டூ இருக்கிறத மட்டும் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க தனியா டென்ஷன்ல உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பிட்டே இருப்பா. இத கவனிச்ச அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி, என்னாச்சுமா ஏன் இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, உன் கூட யாருமே வரலையா, உன் வீட்டு நம்பர் கூட யாருக்காவது கால் பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அசோக்கோட நம்பர் கொடுத்துட்டு இவன் மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. அவங்களும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. அப்ப இடையில சௌமியா போதையில உளர்ற வாய்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ அசோக்கு கேக்குது. ஹே அசோக், வர போறியா, என்ன கூட்டிட்டு போறியா, நான் உன் கூட இருக்கப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகுது. வெக்கப்பட்டுட்டு அவளை பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கான். இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உளர்றதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவ பேசுறத கேட்டுக்கிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. ஹீரோயின் முழிச்சு பாத்துட்டு ஐயோ நான் எங்க இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கே அப்படின்னு யாருன்னு யோசிச்சு பாத்துட்டே இருக்கா. அப்ப அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பெனாத்திட்டு இருந்தப்போ ஹீரோ வந்து அவளை ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அவளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அவனோட டிஷர்ட்டை கழட்டினது ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு அவ தப்பா புரிஞ்சுக்கிறான். ஐயோ போச்சே போச்சு, என் மாதமே போச்சு, நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப மெதுவா வெளியில எட்டி பார்த்தா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கான். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவங்க சைட்ல மேட்டர் முடிச்சுட்டு பசங்க பாசமா சமைச்சு தருவாங்க போல. இதெல்லாம் பார்த்துட்டு போச்சு போச்சு, கன்ஃபார்ம் அவன் என் கூட ரூம்ல இருந்திருக்கான், என்னோட டிஷர்ட் வேற போட்டிருக்கான், அதுவும் இல்லாம குளிச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு போச்சு போச்சு அப்படின்னு புலம்பிட்டு செவத்துல முட்டிக்கிட்டே இருக்கா. இப்ப இவளை ஹீரோ பார்த்துட்டு ஏய் முடிச்சிட்டீங்களா, சரி சரி போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போச்சு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. சரி சரி ஓகே, நம்மளே பயந்துட்டு இருக்க வேணாம், நேரம் அவன்கிட்ட கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு நான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்ல, என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கோவப்படுறா. என் டிஷர்ட் ஏன்டா போட்டிருக்க அப்படின்னு கத்துறா. உடனே அவன் எது நான் இப்படி பண்ணேனா, நான் என்ன பண்ணேன், நான் உன் டிஷர்ட் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்ததை சொல்றான். இப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறா, நேத்து ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனோட டிஷர்ட் மேல வாமிட் எடுத்திருப்பா. இவன் சட்டை இல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம முழிச்சுக்கிட்டே இருக்கப்ப அவதான் அங்க என்னோட டிஷர்ட் இருக்க எடுத்து போட்டுக்க அப்படின்னு போதையில சொல்லிருப்பா. அந்த பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறா.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரி ஓகே மேம் எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இவதான் அவன் காலை பிடிச்சிட்ட போகாத இன்னும் விட்டு போகாத அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு இருப்பா. அதனாலதான் வேற வழி இல்லாம இவ கூட ஸ்டே பண்ணிருப்பான். ஆனா இவ இதெல்லாம் தப்பா நினைச்சிருப்பா. இப்ப இது எல்லாத்தையுமே ஞாபகம் வருவோம். அப்பதான் அவளுக்கே புரியுது, ஆஹா நமக்குள்ள எதுவும் நடக்கல அப்பட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு பிரஷ் பண்ண போயிட்டு இருக்காங்க. இவ என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நைட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல வேற இருந்திருக்காங்களா, சோ ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு. சரி ஓகே இவ பதட்டப்படுறத புரிஞ்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பின்னாடி வந்துட்டு சரி ஓகே நீங்க வந்து ஏதோ அப்செட்டா இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வருவான். ஆனா இவ ரொமான்ஸ பத்தி தான் பேச வருவான்னு சொல்லிட்டு இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வருவா. இப்ப அவன் கையில ஒரு தழும்பு மாதிரி லைட்டா ஒண்ணு கீரல் மாதிரி இருக்கும், அதை பார்த்தது போச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம நைட்டு பண்ண லீலைகள் தான் இப்படி எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ரம்யாட்ட ரம்யாக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, கார்த்திக் சார் அடிக்கடி சௌமியா ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்னாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ரம்யாக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு சரியான கடுப்பாகுது, வேலை இல்லாம வெட்டியா இருக்கனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ரெஸ்டே இல்லாம வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பயோகிராபி டீம்ல இவளையும் ஹீரோவையும் தவிர எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிடுறா. அடப்பாவி, இதை தெரிஞ்சு சௌமியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் டீமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பாசமா சோகமா பேசிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து டீம்ல ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் இருக்கும், இனிமே நமக்கு வேலை அதிகமாவே இருக்கும், கொஞ்சம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. இதே நேரம் இங்க காட்டுறாங்க, ஹீரோயினோட பிளாட்ல திருடை ஒருத்தன் அந்த பர்ஸ தேடிட்டு அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். அடுத்த சீன்ல நம்ம சௌமியம்மா காட்டுறாங்க, அவளுக்கு திடீர்னு பீரியட்ஸ் டைம் வந்துருது, சோ ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ரொம்பவே பெயின்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப சேஃப்டிக்கு நாப்கின் கூட கையில இல்ல, யார வாங்கிட்டு வர சொல்றதுன்னு கூட அவளுக்கு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. அதனால யோசிச்சு யோசிச்சு வேற வழி இல்லாம தாங்கி தாங்கி அசோக்குக்கே கால் பண்றா. அசோக் என்ன பண்றான், நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறான். என்ன வாங்குறத அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பாட்டுக்கு தேடிட்டு இருக்கப்ப சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. இதை கவனிச்சு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் டைம் போறான்ல, சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தெரியாம அதுக்குல இருந்து ஒரு பேடை எடுத்து அவனோட சட்டைக்குள்ள வைக்க பார்ப்பான். எல்லாம் சுத்தி இருக்கவங்களா பாட்டுச்சு, என்ன அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம அவன் திணறத பாத்துட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி வந்துட்டு என்னப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கேட்டு ஐயோ ஆன்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என்ன வாங்கலன்னு தெரியாது, சைஸும் தெரியாது, சோ எல்லாத்துலயும் ஒண்ணுன்னு வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு வேகமா ஆபீஸ்க்கு வரான். அங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல வெளியில வந்து கிளீன் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, சோ அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு முழிக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல சைக்காலஜி டாக்டர் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் உடம்பு சரியில்ல, சோ அதுக்கு அவளுக்கு பதிலா நம்ம ஹீரோவே போய் இன்டர்வியூ எடுக்கிறான். சோ ரெண்டு பேருமே நல்லா தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, பாக்குறப்ப கேஷுவலா பேசுற மாதிரி தான் தெரியுது. இப்போ டாக்டர் என்ன பண்றாரு, ஆமா நீயே இந்த ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண, அதுவும் இல்லாம அத்தனை டீம் இருக்கப்ப சௌமியாக்கு கீழே அசிஸ்டண்டா பயோகிராபி டீம்ல எதுக்கு நீ ஜாயின் பண்ண அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறான். நம்ம ஹீரோவும் பேசி பேசி ஏதோ மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டாபிக் சேஞ்ச் பண்ணி வேற பேசிட்டு இருக்கான். டாக்டருக்கு நல்லாவே புரிஞ்சிருது. சோ ரெண்டு பேரோட முகமும் மாறுது. அப்படியே சடனா ரெண்டு பேருமே சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே தெரியுது. என்ன விஷயம்னு போக போக நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, வேக வேகமா அவ பிளாட்டுக்கு போறா. அப்ப பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு. யாரோ அவளோட பிளாட்ட ஓபன் பண்ணி அவ பின்னாடியே வீட்டுக்குள்ள நுழையறாங்க, யாருன்னு தெரியல. இதோட எபிசோட் 8 முடிக்கிறாங்க. இனிமேதான் ஆட்டமே விறுவிறுப்பா போக போகுது. கரெக்டா நம்ம டிராமாவை வாட்ச் பண்ணுங்க. இந்த டிராமாக்கு வாட்சர்ஸ் ரொம்ப கம்மி, அவ்வளவு மொக்கையா போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, வேக வேகமா இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு சூப்பரான டிராமா பாக்கலாம். ஏன் யாருக்கும் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி இந்த டிராமா நல்லதான் இருக்கு, நான் கொண்டு போற விதம் இது பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, எனிவே நீங்க கீழே வந்து எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 9 கொடுத்துருக்கேன், போய் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி.